இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து ஸ்கிரீன் சேவர் பண்றதுக்கு நிறையவே ஆப்பை வந்து யூடியூப்ல தேடிட்டு இருந்தேன். அதுல என் கண்ணுக்கு ரொம்பவே என்னது நல்ல ஆப்பா பட்டது வந்து OBS ஸ்டுடியோ. OBS ஸ்டுடியோ அதை டவுன்லோட் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கூகுளில் போயிட்டு www.obsproject.com அதை அழுத்தினாலே OBS ஸ்டுடியோ அதை வந்து வந்துடும். இப்போ வந்து OBS ஸ்டுடியோ வந்து எப்படி வந்து கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபயர்ஃபாக்ஸில் தான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா www.obsprojects.com இது போட்டாக்கா ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போனாவே ரொம்ப ரொம்ப ஈஸி இது டவுன்லோட் பண்ணுறது. இது மூலமாக வந்து இப்போ லேப்டாப் மூலமாக வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபுல் லேப்டாப் ஸ்க்ரீனையும் வந்து இது மூலமாக வந்து கேப்சர் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய. இது கீழே வந்தா பாருங்க, இதுலேயே வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோ இங்கே பாருங்க, எல்லாமே இருக்கு. லொக்கேஷன்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து ஆடியோ வீடியோ குவாலிட்டி எல்லாமே நம்மளால் வந்து இதில் வந்து செட் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அந்த மாதிரி விண்டோஸ் 8 விண்டோஸ் 8.1 விண்டோஸ் 10 எல்லாத்துக்குமே வந்து இந்த OBS ஸ்டுடியோ வந்து சப்போர்ட் ஆகும். அதேமாதிரி மேக் ஓஎஸ்க்கும் இது சப்போர்ட் ஆகும், லினக்ஸ்க்கும் இது சப்போர்ட் ஆகும். அவங்கவுங்க சாஃப்ட்வேர் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், அதனால வந்து நான் இப்போ விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸில் வந்து உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும், சேவ் ஃபைல் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து என் டெஸ்க்டாப்ல அந்த ஐகான் இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஐகான். இது வந்து இன்ஸ்டால் ஆன ஐகான். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் எப்பயுமே இப்படிதான் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த பிளஸ் ஐகான், இந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையவே வரும். ஆடியோ இன்புட் கேப்சர், ப்ரௌசர், கலர் சோர்ஸ் எல்லாமே வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லேப்டாப்புடைய ஸ்க்ரீனை மட்டும்தான் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பிளஸ் அந்த ஆடியோவையும் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதுக்கு தேவை டிஸ்பிளே கேப்சர். அதை நம்ம அழுத்தினா இந்த மாதிரி கிரியேட் நியூன்னு கேட்கும். இல்லை உங்களுக்கு தேவையான பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்க்ரீன் இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், குட்டியாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தேவை. ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து எங்கே, இப்போ இதில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் தான் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ வீடியோ இப்போ வந்து இதில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங்னு இருக்குது, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்கும். அதை அழுத்துவீங்கன்னா வீடியோ பண்ணுறது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கடுத்து அதேமாரி தான் ஸ்டாப்புக்கும். ஸ்டாப்புக்கு வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஸ்டாப் ரெக்கார்டிங்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுக்கடுத்து ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்ததா எங்கே வந்து வீடியோ ஸ்டோர் ஆக போகுது என்றதை பார்க்கலாம். அது வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இதில் ஆடியோ வீடியோ எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் இந்த அவுட்புட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் பாத் இதுதான். இங்கே வந்து எனக்கு வீடியோஸ், நான் ஒரு வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுற எல்லா ரெக்கார்டிங்ஸுமே வந்து சேவ் ஆகும். ஸோ வந்து இப்போ காட்டுறோம் பாருங்க, வீடியோஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம வந்து நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் அங்கே சேவ் ஆயிருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க வீடியோஸு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க ரெக்கார்டிங் சேவ் ஆகிருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வித் ஆடியோ கிளியராகவே வரும். ஆடியோ வந்து உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதெல்லாம் கூட நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஆடியோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அது வந்து யூடியூப் மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்ட் லெவல் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஒரு லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது வித் ஆடியோ என்றதை ரொம்பவே சிம்பிளாக பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச OBS ஸ்டுடியோ வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.